பர்த் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட வாலெட், உங்களோட பர்ஸ், உங்களோட ஹேண்ட்பேக் வீட்டுக்கு வந்தோடனே அதை எங்கேயாவது வைப்பீங்கல்ல, எங்கேயோ ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு தானே இருப்போம். ஸோ அதை வந்து இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணி வைக்கிறப்போ பண வரவு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பாக்யாங் நம்பர்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பாக்யாங் அதுக்கப்புறம் இந்த நம்பரை வந்து எடுப்போம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1 2 1991 இதுதான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணா 1 + 2 = 3 வருதா? 1 + 2 + 1 + 9 + 9 + 1 இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 3 4 வரும். ஓகே, இது புரியும்னு நினைக்கிறேன். இது ஈஸி தான். இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இது புரிஞ்சிச்சுன்னா இது ஜஸ்ட் உங்களோட டேட்டா பர்த்தா ஃபுல்லாகவே கேல்குலேட் பண்ணுது. இது நியூமராலஜியில் யூஸ்வலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் 1 5 அப்படின்றதான் எடுத்துப்பாங்க. 1 வந்து அவங்களுடைய மெயின் நம்பர், 5 வந்து டெஸ்டினி நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இதை எனக்கு எரேஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து தெளிவாக எழுதுங்க. சப்போஸ் பார்க்கலன்னா கூட இங்கே நோட் பண்ணிக்குவாங்க. கீழே தெரியுதா? தெரியுது. டெஸ்டினி நம்பர் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? உங்களுடைய டெஸ்ட் நம்பர் என்னன்றத வந்து கீழே பதிவு பண்ணுங்க. 46 அப்படின்னா வந்து 4 + 6 = 10. ஸோ 1 தான் உங்களுடைய டெஸ்டினி நம்பர். சுந்தர் சன்ஷைன். ஓகே, உங்களோட பாக்யாங் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்ல வந்து ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்போமா? ஸோ இப்ப நம்பர் 1 வந்து உங்களுக்கு அந்த பாக்யாங் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாலெட்டை, உங்களோட பர்ஸ, ஹேண்ட்பேக்கை, நீங்கள் கேஷ் வைக்கிற இடத்த வந்து நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் வைங்க. நீங்கள் இப்போ வெளியே போயிட்டு வரீங்கல்ல, இப்போ நார்மலாக டே டு டே லைஃப்பில் அந்த இடத்த வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, உங்களோட பர்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு பிளேஸை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கேயே போய் உங்களோட பர்ஸை வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 1 இருக்கவங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் உங்களோட பர்ஸை வைக்கலாம், நல்ல பண அட்ராக்ஷன் செயல்படும். நம்பர் 2 இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட் டைரக்ஷன்ல உங்களோட வாலெட் வைக்கலாம். நம்பர் 3 இருக்கவங்களுக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் தான், அவங்களுக்கும் ஈஸ்ட் டைரக்ஷன் தான், ஈஸ்ட் டைரக்ஷன்ல வாலெட் வைக்கலாம். நம்பர் 4 இருக்கிறவங்களுக்கு நார்த் டைரக்ஷன்ல உங்களோட பர்ஸை வைக்கலாம்.
நம்பர் ஃபைவ் இருக்கிறவங்களுக்கு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேவரபுளாக இருக்கும் மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு. நம்பர் சிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு நார்த் டைரக்ஷனில் பண ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அந்த இடத்துல உங்களோட பர்சன் நீங்கள் வைக்கலாம். அடுத்தது நம்பர் செவன் வந்து இருக்கிறவங்களுக்கு வெஸ்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். இதே நம்பர் எயிட் இருக்கிறவங்களுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நம்பர் நைன் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்ஸ் ஹேண்ட்பேக்கை வந்து அடிக்கடி அந்த இடத்துலையே வந்து பிளேஸ் பண்ண பாருங்க. உங்களோட பண ரீதியான பிரச்சனைகளில் இருக்க தடங்கல்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சில இடத்துல வந்து நம்மளையே அறியாமல் சில மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது எந்த இடத்துலேருந்து உருவாயிருந்திருக்குன்னு தெரியாது. அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்மளை அறியாமலே சில நல்ல வேலைகளை நல்ல டைம்ல நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணி விட்டுருப்போம், அது நம்மளோட நாலேஜ் இல்லாமலே. ஸோ அப்போதான் அந்த அதிர்ஷ்டம் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ அது அப்படி உருவாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட லைஃப்ல வந்து மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மணி ஃப்ளோ வந்து பெட்டராக ஏற்பட ஆரம்பிக்கும். ஓகே,